இப்போ நான் இருக்கிற நிலைமையில கைய கடிக்காம ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல மட்டக்களப்புக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கவே இருக்கு புலத்திசை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். அதுல போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். ஒவ்வொரு நாளும் பகல் 3:05 இந்த ட்ரெயின் கொழும்பு கோட்டையில இருந்து மட்டக்களப்புக்கு புறப்படுது. ட்ரெயின்ல போறதுக்கு முதல்ல டிக்கெட் எடுக்கணும்ல, அந்த டிக்கெட்டை புக் பண்ற ஆபீஸ் தான் இது. இதுதான் அந்த ஆபீஸோட என்ட்ரன்ஸ். சோபா என்ன கியூ. உள்ள போனீங்கன்னா அங்க ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் தரப்படும். உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுங்கறத நீங்க அங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், நீங்க ஆன்லைன்ல கூட இந்த டிக்கெட்டை புக் பண்ணலாம். என்ன, கொஞ்சம் சின்னதா எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த டிக்கெட். நான் புக் பண்ணி இருக்கிறது செகண்ட் கிளாஸ் ரிசர்வேஷன், வெறும் 1400 ரூபாய் தான். இதே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தா 2300 ரூபாய் வரும். நான் சொன்னது இப்ப இருக்கக்கூடிய ரேட்டு, நாளைக்கு நாளானிக்கு கூடனா அதுக்கு நான் பொறுப்புல. உள்ள போனீங்கன்னா இப்படி ஒரு டிஸ்பிளே இருக்கும், அதுல 3 மொழியிலையும் டீடைல்ஸ் இருக்கும். பேட்டிக்லோக்கு போற ட்ரெயின் எந்த டைமுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கறத நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேட்டிக்லோக்கு போற ட்ரெயின் இந்த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு தான் வரப்போகுது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். இதோ வந்துருச்சு. ஆனா இது நாங்க போக போற ட்ரெயின்ல, இது சிலாபத்துக்கு போற ட்ரெயின். இந்த வாரம் பாருங்க நம்ம ஆளு, ஆஹா, சும்மா கம்பீரமா வந்தாச்சு பாருங்க. நம்ம புலதிசி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். சரி, நம்ம சீட் நம்பர் 24 அதுல போயிட்டு நிம்மதியா உட்கார்ந்தாச்சு. இப்படித்தான் செகண்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஆஹா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இயற்கை காத்து ஒரு பக்கம் வீசுது, இப்படி ஃபேன்ல இருந்தும் நம்ம மேல அடிக்கிற காத்து, என்ன ஒரு காம்பினேஷன். பயணம் இனிதே ஆரம்பிக்கப்படுகிறது. கொழும்புல இருந்து புறப்படுற இந்த ட்ரெயின் பொல்கஹவல, குருநாகல், மாஹோ சந்தி, முரகொள்ளகம, கலாவவ, கெக்கிராவ, ஹபரண, ஹிங்குராகுட, புலநறுவை, மன்னம்பிட்டி, வெளிக்கந்தை, புனானை, வாழைச்சேனை, ஏறாவூர், மட்டக்களப்பு, இப்படி மொத்தமா 14 ஸ்டேஷன்ல நம்ம ட்ரெயின் நிக்கும். சரி, ஷெடியூல் படி 3:05 கொழும்பு கோட்டையில இருந்து புறப்படுற இந்த ட்ரெயின் மட்டக்களப்புல நைட் 9:45 சேரும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஆனா அதுல போட்டிருந்த மாதிரி டைமுக்கு அங்க போயிட்டு சேர முடியல, 1 மணித்தியாலும் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டு பார்த்தோம், ஆனா அப்படி இல்லையா, வழக்கமாவே இதான் நடக்குதான். ஏன்னா ஹபரண பக்கம் காட்டுக்குள்ள கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் போறாங்க, யானைகள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். சரி, இந்த ட்ரெயின்ல நிறைய நேரம் பயணிக்க போறோம், போறப்போ சும்மாவா போறது, நமக்கும் பொழுது போறதுக்கு ஏதாச்சும் பண்ண வேணாமா? அதுக்காக நம்ம லேப்டாப்ல நல்லா படம் பார்க்கலாம், பிடிச்சவங்களோட நல்லா பேசலாம்ல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கூட கேட்கலாம். The choice is yours. இதுதான் மாஹோ சந்தி ரயில்வே ஸ்டேஷன். ஐயோ, இன்னும் கொழும்புக்கு எத்திரும்ப ட்ரெயின் போகுதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அது வேற எதுவும் இல்ல, ட்ரெயின் அங்கே ட்ராக் மாறும், அதனால உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். இப்படியே ட்ராக் மாறாம நேரா போனா அப்படியே அனுராதபுரத்துக்கு போகலாம். சரி, நமக்கு பேட்டிக்கலோ தானே போகணும், அதனால இந்த ட்ராக்ல போவோம். இனி ட்ரெயின் வந்து ரிவர்ஸ்ல போற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். பேட்டிக்கலோ வந்தாச்சு. வழக்கமா அந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு பஸ் சர்வீஸ் இருக்கும். கல்முனை, அக்கரைப்பற்று, பொத்துவில் போறவங்களுக்கு தான் அந்த பஸ் சர்வீஸ். இப்போ நாடு இருக்கிற நிலைமையில கொஞ்சம் டீசல் தட்டுப்பாடெல்லாம் இருக்கிறதால கொஞ்சமா அந்த சர்வீஸ ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இனி வரக்கூடிய காலத்துல அது திரும்பவும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். சொல்ல மறந்துட்டேன், இந்த அழகான ட்ரெயினோட அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்கும் நீங்க பாக்கல. இந்த பாருங்க, உள்ள டிவி ஃபெசிலிட்டி இருக்கு. அந்த டிவியில நான்ஸ்டாப்பா யூடியூப் பிளாகர்ஸ், இலங்கையை பற்றிய வீடியோஸ், அதே நேரத்துல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த டிவியில போற ஆடியோவை உங்க சீட்ல ஒரு ஹெட்போன் கனெக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். அந்த கனெக்டர் தான் இது. இதுல அது மட்டும் இல்ல, உங்க போனை சார்ஜ் பண்ணலாம், சவுண்ட கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட லேப்டாப் ஏதாச்சும் கொண்டு வந்தீங்கன்னா அதை சார்ஜ் பண்றதுக்குன்னு தனியா ஒரு பிளக் பாயிண்டே வச்சிருக்காங்க. கால் வைக்கிறதுக்கு இப்படி ஒரு அழகான இடம். இதெல்லாம் 2300 ரூபாயில உங்களுக்கு கிடைக்கிற ஏசி கம்பார்ட்மெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின் 10:11 அங்க சேர்ந்துரும்ல, அதுக்கு பிறகு திரும்பவும் மிட்நைட் 1:30 மட்டக்களப்புல இருந்து கொழும்புக்கு வருது. அது கொழும்புல ஒரு காலையில 9:00 வந்துடும். சோ வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு வசதியான ட்ரெயின்ல திரும்பவும் ஒரு பயணத்துல உங்களை